வந்து நம்ம சேனல்ல வந்து நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா ஒரு விளாக் தான் பார்க்க போறீங்க. மத்தியானத்துல இருந்து விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட லஞ்ச் ரொட்டீன், அதுக்கப்புறமா வந்து மத்தியானத்துக்கு மேல வந்து ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருக்கு, அந்த இதுவும் வந்து சேர்த்து வந்து இந்த விளாக்ல பார்க்க போறீங்க. மத்தியானம் வந்து லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஃபிஷ் தான் வாங்கியிருக்கோம். அண்ணா வந்து மார்னிங்கே போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்துட்டான், வெள்ள மீன். அதுக்கப்புறமா வந்து நாக்கு மீன் இருக்குல்ல, அந்த மீன் வந்து இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், இப்போ தான் அந்த மீன். இது ரெண்டுமே வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ வெள்ள மீன் வச்சு ஒரு சூப்பரான மீன் குழம்பு, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த ரெசிபி. அதுக்கப்புறமா வந்து நாக்கு மீன் ஃப்ரை. அப்புறம் சமையல்லாம் முடிச்சுட்டு வந்து மத்தியானம் தான் ஃபங்க்ஷன். ஸோ வந்து ஃபங்க்ஷன் போனோம், எல்லோரும் சேர்ந்து ஃபங்க்ஷன் போகிறோம். இது எல்லாம் சேர்த்து தான் இன்னைக்கு வந்து இந்த வ்ளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுதான் வந்து நாக்கு மீன். பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் சப்பி இந்த ஷேப்பில் இருக்கும். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மீன் நான் வந்து இப்போ தான் பார்க்குறேன் நேரில், இதுவரை சாப்பிட்டதும் கிடையாது. அதுக்கப்புறமா வந்து ரெண்டு வெள மீன் வாங்கிட்டு வந்தோம். இப்போ எல்லாம் இங்கே ஊரில் வந்து மீன் கிடைக்கிறதே வந்து ரொம்ப ரேராக இருக்குது. மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி வெள மீன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் வந்து அண்ணா இல்லை அப்பா தான் கட் பண்ணி கொடுப்பாங்க. கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அண்ணா இல்லை அப்பா வந்து இந்த மாதிரி பெரிய கத்தி வச்சு கட் பண்ணிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. எங்களுக்கும் வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல, அவங்க கட் பண்ணி கொடுத்தா. ஸோ அண்ணா தான் மோஸ்ட்லி, அண்ணா இல்லை அப்பா யார் இருந்தாலும் வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து அண்ணா ஃபிஷ் வாங்கிட்டு வந்ததுனால வந்து அண்ணா கட் பண்ணுறான். ஸோ அண்ணா வந்து சைடில் இருக்கிற அந்த முள்ளெல்லாம் கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா வந்து அண்ணி வந்து ஒரு சின்ன கத்தி வச்சு அதில் இந்த செதில்லாம் இருக்கும்ல இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுப்பாங்க. அப்புறமா மீன் அருவா இருந்தாலும், அந்த வெற்ற அருவா இருந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து மீன்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம். வெள்ள மீன்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது வந்து அந்தளவு வந்து கஷ்டமாக இருக்காது. நாக்கு மீன் க்ளீன் பண்ணுறது மட்டும் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வெள்ள மீன் வந்து நம்ம நார்மல் எல்லா ஃபிஷ்ஷும் க்ளீன் பண்ணுற மாதிரி கட் பண்ணிடலாம். அந்த மீன் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட ஸ்கின் எல்லாமே எடுத்துடணும். ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ வந்து ஸ்கின் ஃபுல்லுமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும் அந்த மீனுக்கு. வள மீன் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து அந்த மீனை தான் க்ளீன் பண்ணணும். ஆல்ரெடி வந்து நான் சொன்ன மாதிரி வந்து அதுக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், மேலேயும் வந்து கீழேயும். நம்ம நார்மலாக செதில் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா வந்து அது டைஜிஷனுக்கு வந்து ரொம்ப ஒத்துக்காது நிறைய பேர்த்துக்கு. அதனால் வந்து அதோட ஸ்கின் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுக்கணும். நம்ம லைட்டாக வந்து இந்த தலை சைடில் வந்து ஒரு சின்ன கட் கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே வந்து நம்ம வந்து ஸ்கின்னை வந்து அப்படியே உரிச்சு எடுத்துடலாம். அந்த கிளாத்தி மீன்லாம் க்ளீன் பண்ணுவாங்கள்ல நம்ம ஏரியாவில், அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணால் போதும். ரெண்டு சைடுமே வந்து அது நல்ல ஈஸியாக வந்துடும் ஸ்கின்னு. இனி ரெண்டு சைட்லேயுமே வந்து ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைடு முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எந்த சைஸில் தேவையோ வந்து நம்ம அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த மீனை வச்சு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால ஃப்ரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அதனால் வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிக்கிட்டோம்.
மீன் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரை பண்ண வேண்டிய மீனை வந்து ஃப்ரை பண்ணணும், குழம்பு பண்ண வேண்டிய மீனை குழம்பு பண்ணணும். நான் இன்றைக்கி ரெண்டு ரெசிபியுமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு வச்சுட்டு, ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, இவ்வளோ சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கறி மசால் பொடி கிடைக்கும்ல ஷாப்பில், இதையும் சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இது கூட வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வந்து 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம சிக்கன் 65 சாப்பிடுவோம்ல, சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு இந்த ஃபிஷ்ஷு. ஸோ நம்ம இந்த மசாலா எல்லாம் சேர்த்து இதை நல்லா மேரினேட் பண்ணி வைக்கலாம். அது வந்து ஒரு சைடுருந்து ஊறட்டும். இங்கே மீன் குழம்புக்கு வந்து மீன்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கல் உப்பு, தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்காங்க அண்ணி. அண்ணியோட மீன் குழம்பு வந்து எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து ரீசன் வந்து அவங்க அரைக்கிற மசாலா தான். அது வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். குழம்புக்கு வந்து ஒரு 1 லெமன் சைஸ் புளியை எடுத்து நல்லா ஊற வச்சுருக்காங்க. இது வந்து நல்லா ஊறணும், குழம்புக்கு வந்து நல்லா புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இங்கே மீன் ஃப்ரைக்கு வந்து மீனும் வந்து மசாலா எல்லாம் தடவி ஊற வச்சாச்சு, அது நல்லா ஊறட்டும். மசாலா வந்து அரைக்கிறதுக்காக மிக்சர் ஜாரில் வந்து 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறமா வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு, அப்புறமா வந்து 1 முழு டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர். பெப்பர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் வந்து குழம்பு வந்து நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொரு டைப்பில் வைப்பாங்க, நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைப்பேன். அண்ணியோட மீன் குழம்பு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதில் வந்து 4-5 பல் வந்து பூண்டு, அதுக்கப்புறமா 5-6 சின்ன வெங்காயம் தோல் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லோரும் வந்து மோஸ்ட்லி வந்து குழம்புக்கு வந்து நம்ம மசாலா பவுடர் தானே சேர்ப்போம், இந்த மாதிரி வந்து முழுசாக வந்து தனியாக அதுக்கப்புறமா வந்து காஞ்ச மிளகாலாம் சேர்த்து அரைச்சி பாருங்கள், டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். 1 கைப்பிடி அளவு வந்து நம்ம முழு மல்லி இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/10 காஞ்ச மிளகாய் காம்போடி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் தேங்காய் சேர்க்கணும். அந்த மசாலா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், மீன் குழம்புக்கு அவ்வளோ வாசனையாகவே இருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம அப்போவே வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்கிறோம்ல, அதனால் அதோடய டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து அரைச்சி வந்து மசாலா வச்சு பாருங்கள், எல்லா குழம்புமே வந்து சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு. இனி வந்து குழம்புக்கு தேவையான அளவு தேங்காவை துருவி எடுத்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு வந்து தேங்காய் துருவி வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கோம். இனி வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி வரணும். கிரைண்ட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், நம்ம வந்து ½ வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். அண்ணி வந்து மீன் குழம்புக்கு இருந்து மசாலா எல்லாம் அரைச்சி வந்து மீன் குழம்பு ரெடி பண்ண போகிறாங்க, நான் வந்து ஜூஸ் ரெடி பண்ண போகிறேன். இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால டெய்லி வந்து ஏதாச்சும் ஒரு ஜூஸ் எடுப்பேன், ஏதாவது ஃப்ரூட் ஜூஸ் இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு ஜூஸ் குடிப்பேன். அப்பா வந்து நேற்று தான் மார்க்கெட்டில் இருந்து இந்த பீட்ரூட் கேரட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ பீட்ரூட் கேரட், அதுக்கப்புறம் பபன் கிரைனட், இது மூணையும் சேர்த்து வந்து இன்றைக்கி வந்து ஜூஸ் குடிக்க போகிறேன். இது குடித்தா வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ நல்லது, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து சம்மர் சீசன் அப்படிங்கிறதுனால நான் வந்து கண்டிப்பாக வந்து டெய்லி வந்து 3 லிட்டருக்கு மேலே தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோலில் வந்து தண்ணியும் வந்து நிறைய குடிச்சிட்ருக்கேன். நீங்களும் இந்த ஜூஸ் ட்ரை பண்ணுங்கள், நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும். அப்புறமா வந்து இங்கே மீன் இருக்குல்ல, மீன் கூட வந்து நம்ம வந்து ஊற வச்சுருந்த புளியை வந்து நல்லா கரைச்சி சேர்த்துருக்காங்க இனி. அதுக்கப்புறமா மசாலா எல்லாமே நல்லா கிரைண்ட் பண்ணி வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. இனி வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணால் போதும். எல்லா மசாலா எல்லாம் சேர்த்து வந்து ஸ்டவ்வில் வந்து குழம்பு வச்சாச்சு. இனி வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். 1/2 அன் ஹவர் போல் நல்லா கொதிச்சு வந்து கொஞ்சம் ட்ரை ஆகி வந்தால் குழம்பு சூப்பராக இருக்கும். கேமராவில் பார்க்குறதுக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வந்து நேரில் பார்க்குறதுக்கு வந்து கலர் வந்து நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. அதுவும் வந்து நம்ம வீட்டில் வந்து மசாலா அரைக்கிறதுனால வந்து கலரும் வந்து அவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சு. மீன் குழம்பு வந்து கொதிக்கும் போதே அவ்வளோ ஸ்மெல்லு வரும். இதே மெத்தடில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மீன் குழம்பு வச்சு பாருங்கள். அது வந்து 1/2 அன் ஹவர் கழிஞ்சது வந்து நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப வேண்டியதான். இன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் சாப்பிட போகிறதுல எல்லாமே
எல்லாமே முடிச்சாச்சு. நாங்கள் வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அம்மாவோட ரிலேஷனில் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு சடங்கு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு கிளம்ப போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 12:30 மேலே ஆயாச்சு. இனி வந்து கிளம்பி வந்து நேராக ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போக வேண்டியதுதான். வீட்டில் வந்து எல்லாருமே சூப்பராக ரெடி ஆயாச்சு. நான், அப்பா, அண்ணி, அண்ணா எல்லாரும் சேர்ந்து தான் போக போகிறோம். அப்பா வந்து எனக்கு மேட்சிங்காக வந்து ட்ரெஸ் போட்டிருக்கா. இதுதான் வந்து ஃபங்க்ஷனுக்கு நான் வியர் பண்ணியிருந்த சாரீ. ரொம்ப சிம்பிளான ஒரு சாரீ தான். ஆனால் வந்து எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சி வந்து இந்த சாரீ எடுத்தேன். சாரீ எடுத்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் வந்து ரொம்ப கட்டுறதே இல்லை. ஸோ இன்றைக்கி ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து இந்த சாரீ கட்டிட்டேன். ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தது வந்து போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு வந்து சாப்பிட கீழே வந்திருந்தோம். சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு 10 வகையான கூட்டு, அதுக்கப்புறமா வடை பாயசத்தோடி சாப்பாடு. நாகர்கோவிலில் வந்து எப்போவுமே ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி அவியல், தீயல், பொரியலோட வந்து நல்ல ஸ்பெஷலான சாப்பாடு அவியல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து வாழைக்காய் கூட்டு, மாங்காய் பச்சடி, தயிர் பச்சடி, முட்டைக்கோஸ், இப்படி வந்து எல்லா வெரைட்டியும் இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவாக வடை, அதுக்கப்புறமா வந்து என்ன பிரெட் அல்வாலாம் வச்சுருந்தாங்க. அப்போ கடைசியில் வந்து 3 வெரைட்டிஸ் ஆஃப் பாயாசம் போலியோடு முடிச்சிருந்தாங்க. இதில் வந்து அந்த பலாப்பழ பாயாசம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடைசியில் வந்து சாப்பாடெலாம் முடிச்சுட்டு வந்து பிருதுன் வந்து பாப்கார்ன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. பிருதுனுக்கு வந்து பாப்கார்ன், அதுக்கப்புறமா பலூன்லாம் வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். அந்த ரூட்டில் தான் வந்து அண்ணனோட ஃப்ரெண்டு வீடு இருக்குது. அங்கே வந்து நெல்லிக்காய், மாங்காயெல்லாம் இருக்கும். அங்கே வந்து ஒரு மரத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக நிறைய நெல்லிக்காய் காய்ச்சிருந்து, ஸோ அதெல்லாம் பறிச்சுட்டு வந்தோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா விளைஞ்ச நெல்லிக்காய். ஒன்று வந்து கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. ஆல்ரெடி வந்து அந்த அண்ணா வந்து மாங்காயெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே அந்த பேக்கில் இருந்துச்சு. நெல்லிக்காவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஈவினிங் சாப்பிட்றதுக்கு தான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பாடும். ஆனால் அதெல்லாம் கவர் பண்ண முடியலை சாப்பிட்டதை. அப்புறமா வந்து அண்ணி வீட்டில் வந்து ஜாம்பக்காய் நிறைய காய்ச்சிருந்துச்சு. ஸோ வந்து ஜாம்பக்காய் பறிக்க போயிருந்தோம். ஆல்ரெடி நாங்கள் போகிற டைம் வந்து அந்த அளவு விளையலை. இந்த அளவு ரெட்டிஷாக இல்லை, கொஞ்சம் பிங்க் கலரில் தான் இருந்துச்சு. ஸோ வந்து இந்த டைம் வந்து நல்லா விளைஞ்சிருக்குதுன்னு அண்ணி சொன்னாங்க. அதனால் எல்லோரும் போனோம். பிருதுனை வந்து அவங்க மாமா வந்து மரத்தில் ஏற்றி விட்டுருந்தாங்க. முன்னாடியெல்லாம் மரம் ஏறுறதுக்கு வந்து பிருதுன் வந்து ரொம்ப பயப்படுவோம். கொஞ்சம் குட்டியான மரம் தான். ஆனால் வந்து இந்த டைம் வந்து மரத்தில் ஏற்றி விட்டவும் ரொம்ப ஜாலியாக ஜாம்பக்காயெல்லாம் பறித்து கொடுத்தான். ஜாம்பக்காயெல்லாம் பறிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உப்பு, அதுக்கப்புறமா வந்து மிளகாயெல்லாம் போட்டு வந்து ஊற வச்சோம் அப்படின்னா நம்ம நெல்லிக்காய் மாதிரியே இருக்கும். இனி வந்து இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஊற வைக்க வேண்டியதான். எல்லாமே நல்லா விளைஞ்சு அப்படி ரெட் கலரில் இருந்துச்சு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உப்பு, அதுக்கப்புறமா வந்து மிளகாயெல்லாம் போட்டோம் அப்படின்னா ஒரு 1 hour வந்து ஊறிடும். இது வந்து சீக்கிரமாக ஊறிடும். நம்ம நெல்லிக்காயில் வந்து டைம்லாம் ஆகாது இதுக்கு ஊறுறதுக்கு. ரொம்ப குயிக்காகவே ஊறிடும். இனி வந்து இதில் வந்து இன்றைக்கி வந்து தோட்டத்துக்கு போயிருக்க டைம் வந்து தோட்டத்தில் வந்து நண்டு பிடிச்சோம். நண்டு வெளியே நிறைய ஓடிச்சு. மழை இருந்துச்சு இங்கே 2-3 அதனால. ஸோ அண்ணா வந்து நண்டெல்லாம் பிடிச்சி கொடுத்துருந்தான். அது வந்து பார்க்குறதுக்கே அழகாக ஓடிட்டே இருந்துச்சு எல்லாம். வீடியோ எடுத்தது வந்து நண்டு ஓடவே இல்லை. நண்டுக்கு வர தெரிஞ்சிருக்கு வீடியோ எடுக்கிறது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வயல் நண்டு வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த விலாக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.